இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் மாஸ்டர். ப்ரைஸ் மாஸ்டரில் வந்து உங்களுக்கு உங்களோட ப்ராடக்டோட ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகாதுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்குறது வந்து வித்தவுட் டேக்ஸ் ரேட்டு. நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணனால அது டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கறதுனால அங்கே டேக்ஸ் ஆட் ஆகி காட்டுது. இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாஸ்டரில் சேவ் பண்ண வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம டிரான்சாக்ஷனுக்கு போயிடலாம். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். பர்ச்சேஸில் போயிட்டு இன்வாய்ஸை செலக்ட் பண்ணி சப்ளையரோட நேம் அங்கே வச்சு என்ட்ரு அடிச்சிங்கன்னா நம்ம ஆட் பண்ண சப்ளை டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இங்கே வச்சு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பில் டைப்பு, டேக்ஸ் டைப், லோக்கலாக இன்டர்ஸ்டேட்டாக இதை செக் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராடக்டில் வச்சு என்ட்ரு அடிச்சிங்கன்னா நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான குவான்டிட்டி அந்த ரேட் நம்ம அங்கே கொடுத்தனால அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அதுக்கான அமௌண்ட் கரெக்டாக இருக்கானு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் அடித்தோன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி கொடுத்துக்கணும். டேக்ஸ் ஆல்ரெடி அங்கே கொடுத்த ப்ரைஸ் மாஸ்டரில் கொடுத்தனால அதை எடுத்துகிட்டு வந்துடுச்சு. நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேட் செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ப்ரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா அங்கேயே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ வியூ கிளிக் பண்ணோன்னா நம்ம போட்ட இன்வாய்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் எந்த இன்வாய்ஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுன்னாலோ இல்லை ஏதாவது பார்க்கணுன்னாலோ அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அதை மாடிஃபை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்சஸ் வேணுங்கிறத பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோன்னா சேஞ்சஸ் சேவ் ஆயிரும். இப்போ வியூவில் போயிட்டு அந்த இன்வாய்ஸை ஏதாவது இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரிண்ட் கொடுத்தோன்னா ப்ரிண்ட் ப்ரிவியூவில் வரும். அதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கடுத்தது இதே இன்வாய்ஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸ் நம்பர் இது எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகுதுன்னு இங்கே காட்டும். கன்வெர்ட்னு கொடுத்தோன்னா அந்த ஃபோல்டரில் பிடிஎஃபாக சேவ் ஆகும்.